வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இது ஹோம்மேட் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 2 பல்லு பூண்டு நசுக்குனது, 1 கப் வெங்காயம், 2 கப் மஷ்ரூம், ப்ரௌன் மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1 கப் நறுக்கின தக்காளி. இது தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் மசாலாவை கடாய் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இங்கே நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய், எள்ளு எண்ணெய், இல்லை தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது 2 பல்லு பூண்டு போடுறேன். இந்த பூண்டு வந்து நசுக்கியிருக்கேன், பொடிசாக நறுக்கியும் போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டாலும் நான் வந்து பூண்டு எக்ஸ்ட்ராவாக போடுறேன். எனக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் போடுறேன். உங்களுக்கு பூண்டு நிறையா யூஸ் பண்ணுறது பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து போடாமல் கூட இந்த மசாலா பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் டைரெக்டாக ஆனியன் போட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பூண்டை வந்து போடாமலும் விட்டுடலாம். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு 1 கப் நறுக்கின வெங்காயம், வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வந்து நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் கலரில், நல்லா லைட்டு கலரில் வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஏன்னா மசாலா மஷ்ரூம் மசாலாவில் நல்ல ஃப்ரையான ஆனியன்ஸ் தான் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகுதோ மசாலா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பாதி வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆனியன்ஸை, அப்போது மசாலா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். என் ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகாவை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நறுக்கியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறையா பச்சை மிளகாய் தேவைன்னா நிறையா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடியை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நல்லா மஞ்சப்பொடியை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி வந்து பாதி குக் ஆனதுக்கப்புறம், பாதி ஹாஃப் குக் ஆகணும் தக்காளி. அதுக்கப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் நான். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் காரம், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து உப்பு, காரம், கரம் மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா டொமேட்டோஸ் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுங்கள்.
மஷ்ரூம்ஸ்க்கு வந்து என்னென்னா, மஷ்ரூம்ஸ்க்கு வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல, எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஏன்னா மஷ்ரூம்ஸ்லேருந்தே வந்து தண்ணி வந்து வெளியே வரும், அதனால் மஷ்ரூம் மசாலாவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. மஷ்ரூம்ஸே வந்து நல்லா வேகும் போது அதிலிருந்தே வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த தண்ணியே போதும் மஷ்ரூம்ஸ் வேகிறதுக்கு, ஏன்னா மஷ்ரூம்ஸ் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இப்போ மூடி வச்சு குக் பண்ணுறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதுவே தண்ணி ஊறி இருக்குது மசாலாவில், அந்த மஷ்ரூம் மசாலாவில். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம்ஸ் வந்து தானாகவே தண்ணி வெளியே வரும் மஷ்ரூம்ஸ்லேருந்து. ஸோ மஷ்ரூம்ஸ்லேருந்து தண்ணி வெளியே வந்து தானாகவே குக் ஆகிடும். ரொம்ப நேரம் கூட ஆகாதுங்க மஷ்ரூம்ஸ் குக் ஆகிறதுக்கு, ஒரு 7-8 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். இப்போ நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி. உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு மஷ்ரூம் மசாலா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.